பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடியவர் பிரபல ஜோதிடர் கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் ஐயா பண்டிட் விஜய் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பண்டிட் விஜய் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்க ஃபாலோவர்ஸ் கூடி இருக்காங்க நிறையவே. அதே போல ஃபாலோவர்ஸ் கூடுனது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களை மாதிரி ஜோதிடர்கள் சிலர் எல்லாம் நீங்க எடுக்கிற அந்த ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் நானுமே கொஞ்சம் விமர்சனமாக கூட சில கேள்விகள் எல்லாம் வச்சேன். என்ன சார் இது, கண்ணாடி எல்லாம் திருப்பினா எப்படி ஜீவா வண்டி ஓடும் அப்படின்னு கேட்ட மாதிரி கண்ணாடியை உடைக்கிறது, அதே போல செல்ஃபி எடுத்து அழைக்கிறது, மொபைல் நம்பரை வச்சு ஜோதிடம் சொல்றது, இதெல்லாம் பல ஜோதிடர்கள் இப்ப உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்களுமே பார்த்துருப்பீங்க, நானுமே பார்த்தேன். அதனாலதான் இன்றைக்கு நிறைய கேள்விகளோட அதை முதல் கேள்வியா அங்கே வைக்கிறேன். சேம் ஃபார்முலாவை பலர் ஃபாலோ பண்றாங்க, இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. நீங்க எப்படி உணர்றீங்க அதை பார்க்கும்போது? ஐயா, நான் 2018 பேசிகிட்டு இருக்கேன் யூடியூப் சேனலில். 2018 நான் ஸ்ரீ ஜோதிட பீடம்னு என்னுடைய யூடியூப் சேனலில் பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பெயர் சொல்கிறது, இந்த மாதிரி லொக்கேஷனில் அவங்க இடம் வாங்குவாங்க. இங்கே மட்டும் இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இங்கெல்லாம் அவங்களுக்கு லேண்ட் எங்கே இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது நான் ஆரம்பத்துலேருந்தே அது பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணணுங்கிறது நான் கண்டுபிடிச்ச கலை அல்ல. ஓகே, அது தென்னிந்தியாவின் ஒரு மாபெரும் ஜோதிடர். அவர் சென்னையில் வாழ்ந்தவர், மிகப்பெரிய மகான். அவர் தான் அதை கண்டுபிடிச்சார். இப்பயும் கூட நான் அவர் பேரா எல்லாருக்கும் தெரியும், அவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து விஜே சிஸ்டம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அது போக நம்ம கோவையில் வாழ்ந்த, பேரூர் பகுதியில் வாழ்ந்த, முத்துசாமி காலனியில் வாழ்ந்த திரு தயானந்த மகரிஷி, கோள்களின் கோலாட்டம் அப்படின்னு புத்தகம் எழுதின ஐயா, அவரும் கொஞ்சம் பேர்கள்லாம் கேட்பார். அது போக சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா, அவருடைய புத்தகத்தில் அவர் வந்து தமிழ்நாடு சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல பணி, சென்ட்ரல் எக்ஸைஸோ இல்லை இன்கம் டேக்ஸ்லேயே பணிபுரிஞ்ச அதிகாரி அவர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவரும் இந்த கிரகங்களுக்கு பெயர் இருக்குங்கிறத அவர் எழுதியிருக்கிறாரு. சுயமுயற்சி, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு குருநாதர் எனக்கு பயிற்சி இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயிற்சி பண்ணிட்டு இருந்தார். அவருடைய என்னுடைய காலச்சூழலோ அவருடைய காலச்சூழலோ அவர் மறைஞ்சிடுறாரு. எங்கே, நெல்லை மாவட்டத்துக்காரர் தான் அவர். ஸோ இப்படி பயிற்சி பண்ணி வந்தது தான் அதனுடைய விளைவு. ஸோ செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சி சொன்னது அவர் தான். இன்றைக்கி யார் யாரோ அதை மீடியாவில் வந்து சொல்கிறாங்க, நான் அதை வந்து முத முதல்ல மீடியாவில் வந்து நான் கொண்டு வந்து சொன்னேன். அது எப்பயுமே எந்த ஒரு பரிகாரமும் நான் கண்டுபிடிக்கலை, என் குருமார்கள் கொடுத்ததுன்னு நான் சொல்கிறேன். எல்லா இன்டர்வியூலையும் நான் சொல்லுவேன். ஸோ அவர் வந்து சயின்டிஃபிக்காக அதை சொன்னார். அது சொன்னது அது உண்மை, 100% உண்மை. அது இவர்கள்லாம் உங்ககிட்ட இருந்து காப்பி பண்ணாங்கன்னு நம்ம மீடியா ஆதன் பார்த்து, நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து பார்த்து நிறைய பேசுறேன் இல்லையா. ஸோ இவரை மாதிரி ஃபாலோ பண்ணலான்னு அவங்களுடைய முயற்சியாக இருக்கலாம். நீங்க ஒருவரிடம் போயிட்டு அங்கிருந்து பழகியதை நீங்க பல விஷயமா அதை கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து எடுத்துருக்காங்க, எடுத்துக்கிட்டு அதை பண்றாங்க. அதாவது அதுல அவங்க சொல்றது நிறைய வந்து நீங்க ஒரு விதமா சொல்றீங்க. கோவிலுக்கு போகணும்னா திருப்பதி கோயிலுக்கு எப்ப போகணும், யாரு போகணும் அப்படின்னு எல்லாம் நீங்க ஒரு வரைமுறை சொல்றீங்க. அதெல்லாம் அப்படி போக கூடாது, இப்படிதான் போகணும்னு அவங்க ஒரு மாத்தி நீங்க சொல்றதே தவறுன்றதை நீங்கன்னு சொல்லாம அவங்க வாதத்தை கொண்டு போறாங்க. அதுக்கு நான் விளக்கமா சொல்லிடுறேன். சரி, இப்போ உதாரணமா பூர நட்சத்திரம், பூரம் ஒன்னு, உத்தரம் ரெண்டு, பூரம் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் பத்து, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி 16. ஸோ இந்த 16 நட்சத்திரத்துக்கு சந்திரன் உள்ள போகும்போதே சலனம் ஆயிரும். இந்த 17 நட்சத்திரங்கிறது சுத்தமாக அஷ்டம நட்சத்திரம். 16, 17 ரெண்டுமே சந்திரன் அஷ்டமம் அடையக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த 16, 17 நட்சத்திரங்கள் வந்து வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய நட்சத்திரம், துன்பத்தை தரக்கூடிய நட்சத்திரங்கள். அதுதான் சந்திரன் அஷ்டமமாகக்கூடிய ராசி. சந்திரன் தான் குபேரன், சந்திரன் தான் வருமானம், சந்திரன் தான் மனோகாரகன், சந்திரன் தான் மனசுக்கான கிரகம், சந்திரன் தான் மகிழ்ச்சிக்கான கிரகம். ஒருத்தர் சந்தோஷப்படுறதுக்கும் சந்திரன் தான், ஒருத்தர் துக்கப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறதுக்கும் சந்திரன் தான். சந்திரன் தான் நீர், கண்ணில் வரக்கூடிய தண்ணீர். அப்போ அந்த சந்திரன் அந்த ராசிக்கு 8 இடத்தில் மறையக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரங்கிறது பாதத்தோட நட்சத்திரம். உத்தரட்டாதி பெருமா திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய நட்சத்திரம். அங்கே போகும்பொழுது அவங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் பொருளாதாரமும் இழக்கும் என்பது என்னுடைய அனுபவம், உண்மை. அதை ஒருத்தர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி 12 நாயன்மார்கள்லாம் அங்கேயே, ஆழ்வார்கள்லாம் அங்கேயே இருக்காங்களேன்னு. ஆழ்வார்களுக்கு குடும்பம் இல்லை, ஆழ்வார்களுக்கு பணம் பொருளாதாரம் தேவையில்லை, ஆழ்வார்களுக்கு பெருமாளுடைய திருவடியே போதும். ஆனால் நமக்கு எல்லாம் தேவை இருக்குது, நமக்கு பணம் தேவை இருக்குது, குடும்பம் தேவை இருக்குது, குடும்பத்துக்காக உழைக்க வேண்டியிருக்கு, ஓட வேண்டியிருக்கு, பொருளாதார தேவை, குழந்தைகளுடைய படிப்பு, எதிர்காலம், நம்மளுடைய எதிர்கால தேவை, நமக்கு தேவை இருக்குது. அப்போ சராசரி மனுஷனையும் சித்த புருஷர்களுக்கும் வேறுபாடு இருக்குது.
அப்படின்னா நம்ம எதுவுமே வேணாம்ட்டு திருமலையில உட்காந்துக்கிறோம், திருப்பி கீழே வரக்கூடாது. இல்ல உதாரணத்துக்கு இப்படி கூட சொல்லலாம், முன்னாடி எல்லாம் வந்து இந்த காசிக்கெல்லாம் போவாங்கன்னா எல்லாம் அந்த காலம் முடிந்து போச்சு அப்படின்னு காசிக்கு போவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி காசிக்கு போயிட்டு எல்லாம் ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் வரும். ஆமா தானே, அப்பயும் வந்து போய் காசியில போய் மோச்சம் அடைஞ்சவங்க இருக்கிறாங்க, காசியில போய் மரணிக்கிறதுக்காக இருக்கிறவங்க இருக்காங்க. இன்னைக்கும் அது நடக்குதா? இன்னைக்கு நடக்குது, நடக்குது. இன்னைக்கு அங்க மரணத்துக்காக இருக்காங்க. பெரிய இதா இல்ல, கடந்த காலங்களில் பேசப்பட்ட மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு காரணம் பிரயாணம் சுருங்கிருச்சு இல்லைங்கய்யா, மனிதனுடைய வேகம் குறைஞ்சிருச்சு இல்லையா, பழைய தசாபுக்தியை வச்சு இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறதே இல்லையே. அதை சொல்ல போனதான், இப்ப உதாரணமா இப்ப சுக்கரனுக்கு சுக்கர தசை 20 வருஷம், சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், ராகு தசை உங்களுக்கு 18 வருஷம், குரு தசை 16 வருஷம், ராகுக்கு அப்புறம் குரு தசை, சனி தசை 19 வருஷம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் வந்து 17 வருடம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர தசை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது தசை 7 வருடம். இப்ப நம்ம கரெக்டா எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா 120 வருடம் வரும், விம்சோத்திரி தசான்னு அதுக்கு பேரு. இன்னைக்கு யாராவது 120 வருஷம் உயிர் வாழ்றோமா? மனிதனுடைய ஆயுள் சுருங்கிருச்சு, மனிதனுடைய ஆயுள் சுருங்கிருச்சு, டோட்டலா சுருங்கிருச்சு. அதாவது ஒரு நேரம் வாரணாசி போறாந்தா உங்களுக்கு உங்களுக்கு கால்நடையா போனா 6 மாசம் ஆகும், மாட்டு வண்டி கட்டி போனா 3 மாசம் ஆகும். இன்னைக்கு 3 மணி நேரத்துல வாரணாசி போயிடுறோம். அப்ப அதனுடைய சுவாரஸ்யம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஒரு விஷயம் எளிதா கிடைக்கும் பொழுது அன்னைக்கு மறைச்சு வச்சிருந்த ஜோதிட கலை இந்த கலை எல்லாமே. இப்ப உதாரணமா என்ன சொல்லக்கூடிய குருநாதர் ஒரு நாளைக்கு ஒருத்தட்ட வேற மாதிரி பரிகாரம் சொல்லியிருப்பாரு. அவர் எப்படி எடுக்கிறாருங்கிற பயன்படுத்தினது தான் இது. அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கல, அவரு கற்று இன்னொன்று கொடுக்கவும் முடியாது. இது வந்து சுயமாக வரணும், ஜோதிட கலை என்பது சுயமாக வரணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஜோதிட கலையில் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அதை நான் வேற ஒரு பரிணாமத்துக்கு நான் மாற்றக்கூடிய ஆற்றல் இறைவன் இயற்கையில் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. சரி, அதை நான் மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான் விஷயம். அதுக்கு முன்னாடி நானும் சராசரி இவங்களை போல வீடு வாங்க, ஏதாவது வீடு கட்ட போறீங்க, கடன் இருக்கு, இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தவன் தான். இவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே கிட்டத்தட்ட 3.5 வருடமா நான் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் 2018 என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதிலே சான்று. என்னுடைய நெருங்கிய நண்பர் துடியலூர்ல இருக்கிறாரு, அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக இருந்தவர், இப்போ அந்த பதவியில் அவர் இல்லை. முத்துக்குமார்னு அவருடைய நெருங்கிய நண்பர் அவர், அவர் சிஎன்சி வச்சிருக்கிறாரு. அவருடைய ஜாதகத்தை போட்டே நான் பேசியிருப்பேன், நான் பேரையே சொல்கிறேன், ஆளையே சொல்கிறேன். அவருடைய ஜாதகத்தை போட்டு அவருடைய ஜாதகத்தை வச்சு வீட்டை வச்சு அவங்க வீட்டுக்கு போய் ஜாதகம் பார்க்க போகிறோம். துடியலூர்ல அசோகபுரம்ங்கிற இடத்துல அவருடைய வீடு போயிட்டு, அண்ணே இந்த மாதிரி ஆணைக்கட்டியில் இடம் கூட பார்த்தீங்களாண்ணே? அண்ணே ஆமாண்ணே, ஆணைக்கட்டியிலே இடம் பார்க்க போனேண்ணே. சரி, ஆணைகட்டி இல்லாமல் ரெண்டாவது வெள்ளியங்காட்டில் ஒரு கவுடருடைய இடத்த போய் பார்க்க போனீங்களாண்ணேன்னு. ஏன்னா எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னாரு. சுக்கரம் தான் வெள்ளி, சரிங்கிறது காடு வனம். அவர் ஜாதத்தில் சனி சுக்கரம் சேர்ந்துருக்கு, அதனால் வெள்ளியங்காடுன்னு எடுத்தேன். குரு தான் யானை, 3க்கு 8 குடையர் பார்க்குறாரு. 8ங்கிறது முடக்கி போடுறது, 3ங்கிறது கயிறு வச்சு கட்டி போடுதல். அப்போ குரு யானை, அப்போ ஆணைகட்டியில் இடம் பார்த்தீங்களான்னு இப்படி தான் நான் அன்னைக்கே அதை கேட்டுட்டேன். அன்னைக்கு இவங்க எங்க வராங்க தெரியல. இல்ல, உங்களை போலவே இப்ப செய்யக்கூடியவர்கள் இந்த ரிப்பன் கட் பண்ண சொல்றதும், செல்போன் நம்பர் வச்சு வாங்கி சொல்றது, இதையெல்லாம் வந்து அவங்களும் செய்யறாங்கன்றது இருந்துட்டு போட்டுமே. அதை நான் ஒண்ணு கண்டுக்கிறது இல்லையா? சரி, அதை கண்டுக்கிட்டா நான் பைத்தியம் பிடிச்சு போயிடுவேன். நான் வேற ஒரு, அதாவது ஐயா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்னை தேடிட்டு இருக்கும்போது நான் வேற ஒரு இடத்துக்கு போயிடுவேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப சூப்பர் ஸ்டார் ஐயா மாதிரி எத்தனை பேர் வந்தாங்க, அப்புறம் மாதிரியே ஒருத்தர் வந்தாரா இல்லையா? அதே மாதிரி திறமை, அதே மாதிரி உடல் அமைப்பு, அதே மாதிரி ஹேர் ஸ்டைலு, அதே மாதிரி வந்தாரு. அவருக்கு திறமை இல்லைன்னு நான் சொல்லலை. நளினிகாந்த்னு ஒரு ஐயா வந்தாரு, அவருக்கு நிறைய படங்கள்ல நடிச்சாரு, ஆனா அவரோட இடத்த பிடிக்க முடியல. காம்படிட்டிவ் வேர்ல்ட் ஆயிடுச்சு. எத்தனை நெறியாளர்களை கையாண்டிருப்பீங்க, எவ்வளவு அனுபவம் இருக்கு. உங்களை மாதிரி மிமிக்ரி வேணா பண்ணலாம், பட் உங்க கேரக்டருக்குள்ள வர முடியாது இல்லையா? அது மாதிரி யாராலையும் யாராலையும் யார் மாதிரி இடத்தையும் வர முடியாது. இப்ப என்னுடைய துணைவேர் கேரக்டருக்குள்ள நான் வர முடியாது. அவங்களுடைய கேரக்டர் வேற, என்னுடைய கேரக்டர் வேற, ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறோம். அது பிரபஞ்சம் இணைச்சி வச்சிருச்சு. ஆனால் அவங்க கேரக்டர் வேற. எனக்கு ஜோதிடத்தை தவிர இது சூழ்ச்சி, இது நன்மை தீமைன்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம நல்லா பழகிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடியவன் நான். இவங்க நெகட்டிவாக இருக்காங்க, நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க, இல்லை நமக்கு சூழ்ச்சி பண்ணுறாங்க கூட எனக்கு தெரியாது. அதனால் என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் பேசாமல் இருங்க, தேவையில்லாமல் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது தெரியும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜோதிடம். நீங்க தொடர்ந்து உங்களை நோக்கி வரக்கூடிய, உங்களை பார்க்க வரக்கூடிய, உங்ககிட்ட கவலைகளை சொல்லி அதற்கு ஒரு தீர்வை காணணும்னு வரக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து அந்த சேவையை செய்து கொண்டே இருங்கள். சரிங்க, ஒரு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேசுபொருள் அதிகமா இருந்தது, அதனாலதான் இந்த கேள்வி வச்சேன். சரி, இன்னொரு ஒரு விமர்சனமும் இருக்கு, அதையும் கேட்டுருவோம். அதை கேட்டு நம்ம சப்ஜெக்ட் வந்தாங்க. நிறைய பேர் சொல்றாங்க இந்த எச்சினை தாவதை, அதே போல மோகினி வசியம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவர் வந்து இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, ஜோதிடம் சொல்லிட்டு இருக்காரு, பரிகாரம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கிறாங்களே. சரி, அப்படிலாம் இல்லைங்கய்யா. அது அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு, அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு அது ரொம்ப கஷ்டம்.
அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னாடி அந்த கலைகள்லாம் இருந்தது. இப்போ ரொம்ப ரேராக இருக்குது. அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் யாரும் இல்லை. அப்படிலாம் ஒன்று இருக்குது. 64 யட்சினிகள்னு ஒன்று இருக்குது, தேவதைகள்னு இருக்குது. என்கிட்ட அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம்லாம் கிடையாது. இது நாலேஜ் முழுக்க முழுக்க, இது முழுக்க முழுக்க நாலேஜ். அப்படின்னா நான் காவி ட்ரெஸ் போட்டு வெளியில் ருத்ராஜத்துக்கு வெளியில் போட்டு உட்காந்துருப்பேனே. ருத்ராஜ நான் போட்டிருக்கேன்னு வெளியே தெரியணுமா? தெரியவே இல்லையே. அதுக்கும் ஒரு கேள்வி வச்சிருந்தேன். பெரும்பாலும் இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வந்து பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு சாவி உடைய போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அது உள்ள ஒரு தோற்றம் எல்லாம் ஒரு தோற்றமும் கிடையாது. அதை போட்டுட்டு வர்றதை நான் வந்து ஒன்னும் சொல்ல விரும்பல. எனக்கு அதுவும் நகைச்சுவையா தெரியுது. நான் ருத்ராஜம் போட்டிருக்கேன், நான் மந்திர ஜபம் பண்றேன், நல்லாருக்கு தெரியணுமா என்ன? தேவையில்லையே, அது தேவையில்லையே. காவி உடை வந்து நான் ஒரு நேரம் போட்டிருந்தேன், எதுக்கான நான் ரிஷிகேஷுக்காக போட்டிருந்தேன். நான் அப்போ நான் ரிஷிகேஷ் போகணுங்கிறதுக்காக, கைலாய யாத்திரை போகணுங்கிறதுக்காக. அப்போ நான் 2014 லோட்டஸ் நியூஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது காவி உடை போட்டு நான் வந்து நான் அப்போ நான் விரதத்தில் இருந்ததுனால அது போடணுங்கிற ஒரு கட்டாயத்துக்காக நான் போட்டிருந்தேனே ஒழிய, மற்றபடி அதுக்கப்புறம் நான் நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு நான் மாறிக்கிட்டேன். ஓகே. அது நம்ம ஜோதிடத்துக்கும் காவிக்கும் ருத்ராஜத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கும்? ஒரு அஸ்ட்ராலஜர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஏதாவது வரையறை இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ நீங்க வந்து இந்த யட்சினி தேவதை மோகினி வசியம் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அதெல்லாம் என்கிட்ட எல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்றது தெரியும், 100% தெரியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல 24 hours பெஸ்டே இருக்கும். இப்ப நம்ம டீனர்ல உட்காந்துருக்கோம்னா வேலை செயல ஒரு விபத்து நடக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமாச்சே. அப்படியா? ஆமா, அது யட்சினி தேவதையா? ஆமா, 24 hours பேசும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன எங்களுக்கு எல்லாம் உணர முடியுமா? இல்ல நீங்க மட்டும் தான் உணரும்? யாரு பயிற்சி பண்ணுங்களோ அவங்களுக்கு உணரும், அவங்களுக்கு மட்டும் உணர முடியும். ஆமா, இன்னும் ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காரு. அது எங்க காற்றில் பரவி இருக்குமா? இல்லங்க, அது 64 யட்சினிகள் என்பது நீங்க கோயிலுக்குள்ள போகும்போது ரெண்டு பக்கம் விளக்கு வச்சு ஒரு ரெண்டு தேவதை நிக்கும். அது ஒரு மனித பிறவிதான். நீங்க கோயில மூலஸ்தானம் இருக்கு இல்லையா, எல்லா கோயிலுக்கு போங்க, அம்பாள் சன்னதிக்கு போங்க, சிவன் சன்னதிக்கு போங்க, இல்ல பெருமாள் சன்னதிக்கு போங்க, ரெண்டு பாவை பெண்கள் வந்து இப்படி விளக்கு வச்ச மாதிரி இருப்பாங்க. இது வந்து இதுதான் யட்சினி தேவதைகள். அதாவது இனிமே எனக்கு மனித பிறவியே வேண்டாம், நான் இறைவா உன்னோட நான் தொண்டு புரியறேன், உனக்கு சேவை செய்யறேன், எனக்கு பிறப்ப கொடுக்காத அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை வெறுத்து போய் சரி இறைவன் நீ காலுகிட்டே இரு அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய தேவதையை நம்ம வசியம் பண்றோம். வசியம் பண்ணி கூப்பிடும்போது டென்ஷன் ஆகி வராதா? சிலதெல்லாம் அடிக்கவும் செஞ்சிடும், ஆளை காலியும் பண்ணிடும். இன்றைய தலைமுறைக்கு அப்படி ஒண்ணு இருக்கிறது தெரியாது, சிற்பக்கலை ஏதோ அலங்காரம். அது வந்து அதுதான் யட்சினி தேவதைகள். யட்சினி தேவதைகள் அது நார்மலா ஒரு ரவுடியா இருந்து இறந்தாலும் கூட இருப்பான் சொல்ல முடியாது. நல்ல ஆன்மாவா இருந்து வாழ்க்கையை மாற்றி மரணித்தவர்களும் இருப்பார்கள். இப்படி இருக்கும். அதுல ஒவ்வொரு யட்சினி இருக்கு. கர்ண யட்சினிங்கிறதா இதுல ரொம்ப ஒரு ஒண்ணுது. அதை பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் காளி உபாசனம் பண்ணணும். ஏன்னா காளி நம்ம கிட்ட இருந்தா தான் யட்சினி சொல் பேச்சு கேட்கும். காளி இந்த காளி நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா யட்சினி நம்மளை அடிச்சுட்டு போயிடும். இருக்கிறதே சுப்ரீம் பவர் காளி தான். அப்ப காளி நம்ம கிட்ட இருக்கணும். காளி இதுக்கு டெய்லி பலி கொடுக்கணும். சில விஷயங்கள் அதுல இருக்கு. அதை வாங்கிட்டு போய் கீழே விட்டு போனாலும் உண்டு கிறுக்கு பிடிச்சு. 24 hours பேசினா என்ன பண்ணுவீங்க? இப்ப எதிராளி இப்ப ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரு தன்னுடைய மனைவி இல்லாம இன்னொரு மனைவியோட ஜாதகம் பார்க்க வந்திருக்காருன்னு இது சொல்ல சொல்லும். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வேற ஒரு பொண்ணோட வந்திருப்பாரு, ரெண்டாவது மனைவியோட வந்திருப்பாரு. இது நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கோம், வேற அவன் போனோட வந்தது மனைவி இல்ல, இப்ப மனைவியோட வந்திருக்கிறான், போனவன் வந்து போனோட வந்த லேடி யாருன்னு அந்த ஆள்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கேட்கலாம் கோச்சுக்கிறோம். அப்படிலாம் அதுல இருக்கு. ஸோ இது வந்து அனுபவப்பட்டவங்க சொன்னது. இது கேரளத்தில் தமிழ்நாட்டிலையும் இதை வச்சிருக்கிறவங்க இருக்காங்க, வச்சிருக்கவங்க இருக்காங்க. இதை கட்டுப்படுத்தி வைக்கிறதுன்னு ஒன்று ஒரு மெத்தட்லாம் இருக்காது, நிறைய இருக்குது. அதில் யட்சினியில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, தேவதையில் இருக்குது. தேவதைங்கிறது கர்ம வீரர் காமராஜரை போல வாழ்ந்து மறைஞ்சவங்க, அவங்க தான் தேவதை. அவங்க அடுத்து மானுட பிறவி அவங்களுக்கெல்லாம் இல்லை, சரி. அவங்க பிரபஞ்சத்துக்காகவே வாழ்ந்தவர் இல்லையா, அவங்க தான் தேவதையாக இருக்கிறவங்க. கொஞ்சம் சாஃப்டா போலாம், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசுவோம். நிறைய சரிங்க சரி. என் பேட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்து டெலிட் பண்ணீங்களா இல்லையா? சந்திர அஷ்டமம் நல்லா பண்ணுவேங்க ஐயா. இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு சந்திர அஷ்டமம் எல்லாம் இல்ல. ஆனா இன்னைக்கு நாள் இங்க வருவன்றது ஆல்ரெடி பிக்ஸ்டு தான். பிக்ஸ்டு தான், பிக்ஸ்டு தாங்க. இல்ல டேட் பிக்ஸ்டு, இது உங்களால கூட யூகிக்க முடியுமா? யூகிக்க முடியும். இப்படி நடக்கணும்னு ஒண்ணு, இப்படி நடக்கணும் இருக்கு. அட்வான்ஸ் தெரிஞ்சா தான் நம்ம ஜோதிடர் அடுத்த இந்த சம்பவங்கள் இது நடக்க போகுது. இப்போ உதாரணமாக நம்ம ஆதன்லேயே வந்து பேட்டி கொடுத்துருக்கு. ஒருத்தர் எம்டி கட்டம் போட்டு கிரகங்கள்லாம் பேசியிருப்பார், மிஸ்டர் அவர் சிவகுமார்னு பேர். சரி. அப்போ அவர் இன்னைக்கு காலையில் அவர்கிட்ட பேசுகிறோம். பேசும்போது அவர் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, படப்பையில் நீங்கள் இடம் வாங்க போயிட்டு திருப்பி அது வேணான்னு சொல்லி நெற்குன்றத்தில் வாங்குவீங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி படப்பையில் ஒரு பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம், ஒரு வெளிநாட்டு தொடர்பு கொண்ட ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம், அதில் போய் அது வாஸ்து முழுக்க முழுக்க தப்பாக இருக்குது.
ஆனாலும் அது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க போய் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய நடவடிக்கைகள் பிடிக்கலை, சொல்கிறபடி கேட்க மாட்டுறாங்கன்னு கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிடுறாங்க. இப்போ நெற்குன்றத்தில் வேலை நடந்துகிட்ருக்கு. நான் ரெண்டு இடம் வரும், ஒன்று ஏதாவது ஒரு இடம் பிரேக் ஆயிரும், ஒன்று படப்பை பிரேக் ஆகும், இல்லைனா நெற்குன்ற ஏதாவது ஒன்று பிரேக் ஆகும். எதோ முதல்ல கை வைக்கிறீங்களோ பிரேக் ஆயிருந்தேன், அது முதல்ல கை வச்சு பிரேக் ஆகி இப்போ நெற்குன்றத்தில் வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வருது. ஓகே, இது சொல்ல முடியும், சொல்ல முடியாதெல்லாம் இல்லை. ஓகே, அது இயற்கையே சொல்லுங்க ஐயா. இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களை அறியாமல் நிறைய விஷயங்களை யோசிக்கிறீங்க இல்லையா, அதுதான் பிரபஞ்சம், அதுதான் கடவுள். நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரானரியாக சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கடவுள். இப்போ ஒரு ஜாதகத்தை வாங்கினோன்னே எப்படா முடிப்போன் இருக்கும், சில ஜாதகங்கள்லாம் வாங்கிட்டு இது எப்போ முடிப்போம், ஏன்னா எதுவுமே வராது. அவங்களுடைய கர்மா தடுக்கும் இல்லை நம்ம கர்மா தடுக்கும் சொல்ல விடாது, நம்ம மனசால் தானே. அதே ஒரு சில ஜாதகங்கள் டெப்த்தாக போய் சொல்லியிருப்போம், சார் இவ்வளோ மாதிரி சொல்கிற காலில் அவங்க நினச்சிருப்பாங்க. காரணம் அதுவல்ல, பிரபஞ்சம் கனெக்ட் ஆயிருக்கும்.